தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மாநாடு. இந்த படத்தை எடுக்க போகிறோன்ட்டு அறிவித்ததில் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் எல்லாத்தையுமே கடந்து தான் இந்த படமே ரிலீஸ் ஆச்சு. ஏன் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு கூட ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள். ஒரு வழியாக மாநாடு திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை எடுக்க ஆரம்பித்ததில் இருந்தே நம்ம சேனலில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மாநாடு திரைப்படம் சிம்புவுக்கு ஒரு 100 crore ஃபிலிம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ நம்ம சொன்னது உண்மையாகி இருக்கே. மாநாடு திரைப்படம் இப்போ வரைக்கும் 101 crore வசூல் பண்ணியிருக்கே. ஒரு நடிகருக்கு கம்பேக் கிடைக்கும், ஆனால் இவ்வளவு பெரிய கம்பேக் எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காது. அந்த கம்பேக் சிம்புவுக்கு கிடைச்சிருக்கு. சிம்பு ஷூட்டிங் வரமாட்டார், அவர் ப்ரொடியூசர் சொல்கிறத கேட்க மாட்டாருன்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்களை பல ப்ரொடியூசர்களும் இயக்குநர்களும் சிம்பு மேலே வச்சுருந்தாங்க. அந்த எல்லா விமர்சனங்களையுமே தவிடு பொடியாக்கி துவம்சம் பண்ணி இன்றைக்கி மாநாடு திரைப்படம் 100 crore அடிச்சிருக்குன்னா சாதாரணமான விஷயமே இல்லை. அடுத்ததாக வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் ரெடி ஆயாச்சு. அதுவும் சிம்புவுக்கு ஒரு 100 crore மூவியாக அமையும். அந்த படத்தோட கிளிம்ஸ் டீசர் பார்த்ததுலேயே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதாபாத்திரத்தில் சிம்பு அசத்தி இருப்பார்னு நினைக்கிறேன்.